வணக்கம் நண்பர்களே, நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கத்தார் நாட்டில் ஆழ்கடல் மீன் பிடிப்பது எப்படி, கூண்டு போட்டு கடலில் மீன் பிடிக்கிறத, அது போக அவங்க எப்படி சமைச்சு சாப்பிட்றாங்க, என்னெல்லாம் வெரைட்டி சமைச்சு சாப்பிட்றாங்க, அதெல்லாம் போய் பார்ப்போமா. நம்மளும் அந்த கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்கிற ஃபீலிங் உங்களுக்கு வர்ற மாதிரி நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். பார்த்தீங்களா, அந்த காற்றுக்கும் போட் எப்படி ஆடுது, ஏன் புதுசாக போகிறவங்க கடலுக்குள்ளே அடி போனேன்னா வாமிட் பண்ணுறாங்க, இதுதான் ரீசன். ஏன்னா சைடு அங்கிட்ட கிட்ட போகிறது மட்டும் இல்லை, மேலங்களையும் தூக்கி இப்படி இறக்குற மாதிரி இருக்கும். அப்போ உள்ளே இருக்கிறது புதுசாக போகிறவங்களுக்கு அப்படியே வெளியில் வந்துடுறோம், அதுதான் வாமிட்டு வர மாதிரி இருக்கிறது. அதுவும் இது மீடியமான காற்று தான், இன்னும் பலமான காற்றுல இருந்தால் இன்னும் ரொம்ப தூக்கி தூக்கி போடும் போட்டெல்லாம். மொத்தம் என்ன சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க கடலுக்குள்ள அடி போனோன்னா ரத்த வந்தியே வந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. காரணமே இது தான், பார்த்துக்கிடுங்க. விடிய கால 4-5 மணிக்கு முன்னாடி அவங்க எழும்பி மீன் திரும்பவும் அவங்க வேலை செய்ய தொடங்கிடுவாங்க. அதாவது மீன் பிடிக்கிறது அந்த கூண்டை எழுப்பி அல்லது அந்த மீன் எடுக்கிறது தொடங்கிடுவாங்க. இல்லை பார்த்தீங்களா, மீன் எடுத்து தட்டிட்டு இருக்காங்க கூண்டிலிருந்து. இது வந்து இப்படி இல்லை, நான் பகலில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே எப்படி கடலுக்குள்ளே போட்டு எடுக்கிறாங்க அதெல்லாம் காமிச்சு தரேன். இந்த சின்ன மீன்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு சின்ன ரொம்ப சின்ன மீனாக உயிரோடு இருக்கும்போதே தூக்கி தண்ணியில் விட்டுருவாங்க, அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக வள சில குறிப்பிட்ட மீன்லாம் ரொம்ப பெருசாக வளரும், அதனால சின்னதாக கிடைக்கும்போது தண்ணியில் விட்டுருவாங்க. திரும்பி பெருசாக இருக்கிறத மட்டும் எடுத்துருவாங்க. சில மீன்கள் ஒரு சின்னதாக தான் இருக்கும், அந்த மீன் விற்பனைக்கு வரும், அந்த மீன்லாம் தண்ணியில் கொட்ட மாட்டாங்க, அதை சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க ஐஸில் போட்டு. அதுங்களா, எவ்வளோ பெரிய பெரிய மீன்கள் அதுக்குள்ளே இருக்குது. இந்த மீன் தான் அமோர் மீன் சொல்லுவாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை கொண்ட மீன். அரபு நாடுகளிலேயே எல்லா நாட்டிலுமே விலை கொண்ட மீன் தான் அது. இது கனவா மீன் பார்த்தீங்களா, இது திரும்பி அந்த கடிச்சிருக்க மீன்லாம் திரும்பவும் அந்த கூண்டுக்குள்ளே போடுவாங்க, அந்த மீனுக்கு இறைக்காக திரும்பி போடுவாங்க. நல்லதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க விற்கிறதுக்காக. இதை எடுத்துகிட்டு போயிட்டு அதை அப்படியே ஐஸில் கொட்டி சேவ் இது ஐஸ் போட்டு வச்சுருவாங்க ஸ்டோரில். இதுதான் ஐஸ் போட்டு வைக்கிற ஸ்டோரு, ஃப்ரெஷ்ஷாகவே ஐஸ் போட்டு வைப்பாங்க. கரை வந்து இருக்கும் விற்கும்போதும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். காலையில் சன்ரைஸ் சூப்பராக இருக்குல்ல, இதே மாதிரி தான் எப்போவுமே சன்ரைஸ் சன்செட்லாம் பார்க்குறதுக்கு கடல்லேருந்து செம்ம வியூவாக இருக்குது. எல்லா நாளுமே பார்க்கலாம், காலைல டீ போட்டு கொடுக்குறாங்க கடல்லையும், எப்போவுமே டீ, சில பேர் காஃபி இதெல்லாம் போட்டு குடிப்பாங்க. வந்து பார்த்திங்க போஸ்ட் வரை கூட போட்டு குடிக்கிறாங்க. இது வந்து இயல்பாகவே நடந்துகிட்ருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெரைட்டியாக சமைச்சு சாப்பிடுவாங்க, பார்க்கலாம் அங்கே ஒவ்வொரு வீடியோவாக எல்லாமே. அப்புறம் கடலுக்குள்ள அடி ஆங்கர் போட்டு மீன்லாம் எப்படி அந்த கூண்டை எப்படி எடுக்கிறாங்க அந்த வியூஸ் எல்லாம் இன்னும் ஒவ்வொன்றா வரும் பாருங்கள். காலை சாப்பாட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக மீனை வெட்டி அப்புறம் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. எப்போவுமே அங்கே கடல் மேலே சொல்ல வேண்டாம், அந்த நேரம் பிடிக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷான மீனை தான் கடலுக்குள்ளே எப்போவுமே சமைச்சு சாப்பிடுவாங்க. ஐஸில் போட்டு அதை எடுத்து சமைக்கிற அந்த இதெல்லாம் இருக்காது, எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் சமைப்பாங்க. இது பார்த்திங்களா, ஏதாவது ஸ்டவ் பெட்டின்னு சொல்லுவாங்க சமைக்கிற இடம், இதில் மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணிட்டுருக்காங்க, அந்த மீனை கொட்டி குழம்பு வைப்பாங்க. அந்த குழம்புக்குள்ளாடி மீனை போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் இது சாப்பிட்றதுக்காக இந்த குபூஸ் கொண்டு வர்றாங்கல்ல, அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஐஸ்குள்ளே வச்சுருவாங்க. சாப்பிட்ற டைம் மட்டும் அதை எடுத்து லைட்டாக எண்ணெய் போட்டு அந்த சட்டிக்குள்ள சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குபூஸ் எல்லாம் சும்மா கடையில் டைரெக்டாக வாங்கிட்டு நமக்கு அதை சூடு பண்ணிட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு சூடு பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். மேக்ஸிமம் காலையில் வந்து குபூஸும் மீன் குழம்பாக தான் இருக்கும். காலை சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கூண்டை எழுப்பி அதுக்குள்ளே மீன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அடுத்தடுத்தா தான் வீடியோ வரும் பாருங்கள். முன்னாடி இருந்து அந்த கூண்டை எழுப்புறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கர் இருக்கும், ஒரு 40-50 கிலோ இருக்கும். அந்த ஆங்கரில் சுற்றுக்கும் அடிப்பாகத்தில் வந்து கொக்கி மரம் செஞ்சு வச்சுருப்பாங்க, அது தண்ணிக்குள்ளே விட்டுட்டு இந்த கொண்டு வராங்க பார்த்திங்களா. அந்த ரோப்பை எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வந்து பின்னாடி சுற்றி பிடிப்பாங்க. சுற்றி பிடிச்சிட்டு போட்டை ரொம்ப ஸ்லோவாக வந்து மூவ் பண்ணிகிட்டே போவாங்க. ஏன்னா நிலத்துக்கு அடியில் வந்து கிடக்கிற அந்த கூண்டில் வந்து 2 கூண்டு, சில இடங்களில் 3 கூண்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா பெருசும் சின்னதுமாக இருக்கும், பெருசுன்னா 2 கூண்டு போடுவாங்க, சின்னதுனா 3 கூண்டு போடுவாங்க. அந்த ஒவ்வொரு கூண்டுக்கு இடையில் ஒரு 25 மீட்டர் ரோப் இருக்கும். ஏன்னா அந்த ஆங்கர் அந்த ரோப்பில் போய் தான் சிக்கி மேலே சிக்கி தூக்குறதுக்காக அந்த ஆங்கரை போட்டு அப்படியே மெதுவாக அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஆங்கர் கரெக்டாக சிக்கினது அது அப்படியே முன்னாடி வீஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, இது இங்கே விட்ட உடனே அந்த வீஞ்சில் போய் பிடிச்சி அதை அப்படியே எடுப்பாங்க மேலே வீஞ்சில். ஏன்னா ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும்ல, அதனால் அதுக்குன்னு சொல்லிட்டு வீஞ்சி செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த வீஞ்சில் சுற்றி அப்படியே மேலே எடுத்துகிட்டே இருப்பாங்க. மேலே வர ஒவ்வொரு கூண்டாட்டு மேலே எடுத்து அதிலிருந்து மீனை வெளியே எடுப்பாங்க. இப்போ பார்க்கலாம் வாங்க, ஒவ்வொரு மீனை எப்படி ஒவ்வொரு கூண்டாக எப்படிலாம் எடுத்துகிட்ருக்கான்னு சொல்லிட்டு, அதில் இந்த மீன்லாம் எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கூண்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா, அதை மேலே தூக்கிட்டு அதுக்குள்ளே மீன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும் மீன்.
அதுக்குள்ளாடி இறை போட்டு வச்சுருக்காங்க. அந்த சைடில் இருக்குது பாருங்க, பின்னாடி இந்த கடல் போட்டுக்குள்ளாடி ஏற்கனவே வச்சுருக்காங்க கடலில் போடுறதுக்காக ரெடியாக. அதுக்குள்ளே அந்த குப்பூஸு நேரமே சொன்ன மாதிரி அந்த கனவா இதெல்லாம் உள்ளாடி போட்டு வச்சுருப்பாங்க. அது மீன் அதிகமாக கிடைக்கிற இடத்துல அந்த கூண்டு தண்ணிக்குள்ளே போடுவாங்க. இப்போ இந்த மீனை எடுத்து கொட்டிட்டு அதுக்கு மறு எண்டு ஒரு பக்கம் உள்ள கூண்டு வந்துருச்சு, மறு பக்கம் உள்ள கூண்டுன்னு வேறு திரும்ப எடுத்துகிட்டே இருக்காங்க. அதுலேயும் மீன் வரும். அந்த மீனை இதை மாதிரி எடுத்து வெளியில் கொட்டி பாக்ஸ் குட்டைக்குள்ளே கொட்டி வச்சுருவாங்க. திரும்பவும் அதை அந்த பைப் வண்டி ஏன் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் வந்து பாசி பிடிச்சிருக்கும் தண்ணிக்குள்ளேயே கிடக்கிறதுனால. ஏன்னா இந்த கூண்டு எப்போவுமே ஒரு எட்டு நாள் இல்லை ஏழு நாள் எட்டு நாள் கழிஞ்சதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க ஒவ்வொரு முறையும் மேலே எடுக்கும்போது. அப்போ அதனால் பாசி பிடிச்சிருக்கும். அதை லைட்டாக அந்த பிளாஸ்டிக் பைப் வண்டு லைட்டாக அடித்து விட்டோம்னா அதில் உள்ள பாசியெல்லாம் போயிடும். இந்த மீன் எப்படி எடுக்கிறாங்கன்னா அந்த ஒரு கூண்டு வாய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்டாக உங்களுக்கு குறுமை தெரியும் நினைக்கிறேன், அந்த ரவுண்டாக. அதே மாதிரி அந்த கூண்டில் ஒரு சைடில் ரோப்பை கட்டிட்டு அதுலேருந்து மீனை தட்டி வெளியே எடுப்பாங்க. திரும்பவும் அதை கட்டிட்டு அதுக்குள்ளே குப்பூசை தூக்கி போட்டுருவாங்க. மீன் இறைக்காக உள்ள குப்பூசை தான் போடுவாங்க தூக்கி. மறுக்கூண்டு மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்படி தான் எடுக்கிறது, கூண்டு எடுக்கிற முறை இப்படி தான். ஒவ்வொரு வாட்டியும் கூண்டு எடுக்கிறப்ப இப்படி தான். ஒவ்வொரு இடங்களில் சில இடங்களில் அதிக மீன் இருக்கும், சில இடங்களில் குறைவான மீன் இருக்கும். அடுத்த வேளை மத்தியானம் சாப்பிட்றதுக்காக நண்டு இடம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தோட எடுத்து உள்ள எல்லாம் அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு அதை கழுவி அடுத்த வேளை ரோஸ்ட் வைப்பாங்க. நண்டு ரோஸ்ட்டும் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறாங்கன்னா ரோஸ்ட்டும் அது கூட வந்து நெய்ச்சோறு. அங்கே நெய்ச்சோறு ரெடி ஆகிட்டு இருக்குது, அதுக்கான போய்ட்டு இருக்கோம். அது நெய்ச்சோறும் நண்டு ரோஸ்ட்டும் செம்ம காம்பினேஷன் பார்த்தீங்களா. நெய்ச்சோறு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நண்டு ரோஸ்ட் வைக்கிறதுக்கு சமைச்சிட்ருக்குறாங்க. நண்டை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதில் வந்து தக்காளி, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு, அதை அதுக்கப்புறம் பச்சை மிளகு இதெல்லாம் போட்டு இடித்து சார் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை அதில் கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னு சொன்னோன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு கூட அடுத்தது மசாலெலாம் போடுவாங்க. நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரி தான் எல்லாமே கொண்டு போய் தான் சமைக்கிறாங்க. அந்த மசாலா போட்டு அதுக்கு கூட வந்து தேங்காய் பவுட்ரு, இது வந்து கோகோனட் பவுட்ரு ஆட் பண்ணி சமைக்கிறாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் மிக்ஸியெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவோம், இங்கே மிக்ஸி யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதிலாட்டு தேங்காய் பவுட்ரு எல்லாமே பவுட்ராகவே கரைந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்படி தான் சமைக்கிறது, எல்லா ஐட்டங்களும் கொண்டு வருவாங்க. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடிமேடாக ரெடி பண்ணுவாங்க. நன் ரோஸ்ட்டு நெய்ச்சோறு ரெடி. அதை பார்க்கும்போது வாயில் வச்சு வருதுல்ல, செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நெய்ச்சோறும் நண்டு ரோஸ்ட்டும் பாருங்கள், உங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிட தோணும் தானே. எனக்கு அப்படி தான் இருக்குது. நீங்களும் இதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கூண்டுக்குள்ளே வந்து வந்துக்குள்ள மூணு நாலு ஹமோர் பீஸு, இது வந்து ஒவ்வொரு கூண்டுலையுமே இப்படி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படி வந்தோம்னு சொன்னால் சொல்லுவாங்க தெரியுமா, மீன்பிடி தொழில்னு சொல்லிட்டு. அந்த தொழிலில் அவங்களுக்கு ரொம்ப தொழில் கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் எல்லா கூண்டுலையுமே அப்படி வராது. இது மாதிரி அதிகமாக வந்தானா அவங்களுக்கு ரொம்ப தொழில் கிடச்சிருக்கான்னு அர்த்தம், ரொம்ப காசு கிடைக்கும். இந்த மாதிரி அதிகமாக கிடச்சா எப்போ வாட்ச் தான் அதிகமாக கிடைக்கும். இந்த மீன் மட்டும் அதிகமாக கிடச்சாலே ரொம்ப காசு கிடைக்கும். அதுவும் இந்த பார்க்குறீங்களா, இந்த சைஸில் இருக்கணும். இதை விட பெருசாகவும் இருக்கக்கூடாது, சின்னதாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பெருசும் சின்னதும் விலை கம்மி, மீடியம் சைஸ் தான் ரொம்ப விலையாக இருக்கும். இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் வந்து ஜிபிஎஸ் எக்கோ சவுண்டர், இதில் தான் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த நம்பர். கடலுக்குள்ளாடி ஒவ்வொரு கூண்டு எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பர் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. எக்ஸ்ட்ரா புக்கில் எழுதி வச்சுருப்பாங்க ஏன்னா மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. கடலுக்குள்ளே இருக்கிறத கரெக்டாக ஆங்கர் போட்டு மேலே தூக்குறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த கியர், ஆக்சிலேட்டர், காம்பஸ் எல்லாமே ஒரு சைடில் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் கூண்டு எழுப்பி பிடிக்கிற மீனை அதை அப்படியே கழுவி ஐஸ்க்குள்ளாடி ஐஸ் பாக்ஸுக்குள்ளாடி அதை கொட்டி ஐஸ் வைப்பாங்க. அது எப்படிலாம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். கடுவின் மீனை தூக்கிட்டு வந்து அந்த பாக்ஸ் உள்ளே கொட்டிடுவாங்க. அடுத்தது வந்து ஐஸ் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு மிஷின் வச்சுருக்காங்க. இருக்கு பார்த்தீங்களா,
ஒரு சைடில் ஐஸு அந்த ஐஸ் பாக்ஸுக்குள்ளே இருந்து ஐஸை எடுத்து அந்த மிஷினில் வச்சு உடச்சி அதை வந்து சின்ன சின்ன துண்டாட்டம் ஆக்கிடுவாங்க. அதை எடுத்து பாக்ஸிலேருந்து கொண்டு வந்து கொட்டிடுவாங்க. அந்த ஐஸு கொண்டு வந்து மீனுக்கு மேலே கொட்டிட்டு பலகையை வச்சு அதை ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஐஸ் அந்த எல்லா மீனுக்கு மேலேயும் ஐஸ் படுற மாதிரி அதை நீக்கி விடுவாங்க. ஏன்னா எல்லா பக்கமும் ஐஸ் பட்டிருக்கணும். அது இவ்வளோ இல்லை, இன்னும் தூக்கி கொண்டு வந்து இன்னும் மேலே கொட்டுவாங்க. இப்போ போட போட அது கம்பெனி நீக்கி நீக்கி விடுவாங்க. அந்த அங்கே இங்கே மாட்டி எல்லா பக்கமும் அந்த மீன் மேலே ஐஸ் இருக்கிற மாதிரி செட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் கிடாமல் அழகாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது வந்து மறுநாள் வீடியோ. ஒவ்வொரு நாள் எப்படி சமைக்கிறதுக்காக தான், ஏன்னா வித்தியாசம் வித்தியாசம் சமைக்கிறது. இப்போ மீனை ஃப்ரை பண்ணிவிட்டு, இந்த ஃப்ரை ஆகிட்டு பார்த்தீங்களா, இந்த மீனை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மஜ்புஸ் செய்வாங்க. மஜ்புஸ் தெரியும் தானே, அரபு நாட்டில் சொல்லுவாங்க மஜ்புஸ்ன்னு சொல்லிட்டு, மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த மீன் ஃப்ரையும் மஜ்புஸும் செய்வாங்க. அதுக்குண்டான தக்காளி பச்சை மிளகு அரிசி எல்லாம் தண்ணியில் ஊற போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது மீன் ஃப்ரை ஆனதும் அப்புறம் அரிசியை போட்டு சமைச்சிட்டு அதிலே மீனை போட்டு ரெடி பண்ணிடுவாங்க. இந்த கிண்டுறாங்க பார்த்துக்கலாம், அது மாதிரி கிண்டு ரெடி பண்ணிடுவாங்க. மஜ்பூஸ் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட போகிறாங்க. ஏன் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கடல் மேலே என்னென்ன வித விதமாக சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸ்டார்டிங் சன்ரைஸ் பார்த்தோம், இப்போ சன்செட்டு அழகாக இருக்குல்ல. போட்டு இப்போ கரையை மீன் பிடிச்சிட்டு கரையை ஓடி வராங்க. இந்த போட்டு வந்து கடலுக்கு உள்ளாடி நாலு நாள் தங்கியிருந்து மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க. நாலு நாளுமே எடுக்க முடியாமல் ஷார்ட்டாக அவங்களுக்கு நமக்கு விலைக்கு காமிக்கிறதுக்காக தான், எப்படி மீன் பிடிக்கிறாங்க, எப்படி ஐஸ் வைக்கிறாங்க, எப்படி கடலில் நான் சமைச்சு சாப்பிட்றாங்கன்னு காமிச்சது. இந்த போட்டு எப்படி ஓட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாதுல்ல, இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே இப்படி இந்த இதை சுக்கான்னு சொல்லுவாங்க, அந்த சுக்கானை பிடிச்சிட்டே நிற்கணும். எவ்வளோ தூரம் போகிறா இருந்தாலும் பிடிச்சிட்டு நிற்கணும். இவங்க வந்து மாறி மாறி நிற்பாங்க. தூரம் ரொம்ப தூரமாக இருந்தால் ஒரு ரெண்டு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் ஒரு ஆள் நின்றுட்டு அடுத்த ஆள் கூப்பிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. ஏன்னா நின்றுட்டே இருக்கணும். ஆனால் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நின்றுட்டே தான் இருக்கும் இருக்கணும். அதுக்கு இவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அழகாக இந்த கூண்டு தொழில் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு விளக்கி சொல்லியிருக்கிறேன். உங்கள் கமெண்ட்டையும் எனக்கு இதில் கீழே பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், அதுக்கு நான் பதில் தரேன். பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.